உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஒருவேளை உணவு சேவை என்ற திட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக கோவை சுந்தராபுரம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர், உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் ஒரு வேளை மதிய உணவு வழங்க வேண்டி தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார். அதன்படி தளபதி வெற்றிக் கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆணைக்கிணங்க கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள உழவர்சந்தை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுந்தராபுரம் தக்காளி மார்க்கெட் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பாபு தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை விக்கி கலந்து கொண்டு உழவர் சந்தைக்கு வரும் விவசாயிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், காய்கறி வியாபாரிகள், ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் உணவை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை தொண்டரணி தலைவர் கிரீஷ், தெற்கு மாவட்ட தலைமை இணைச் செயலாளர் தமிழரசன், மாரிராஜ், அருண்குமார், செந்தில்குமார், சரவணன், ரோஹித், வினோத், ஆர்எஸ்எம் கண்ணன், ரவி, கணேஷ், ஷெரீப், சபரிஷ், ஷாஜகான், அப்துல்லா, தௌஃபிக், அனிஷ், பிரபு, டேனியல், மோகன், சேகர், பகவதி, பாலா, வருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல கோவை, பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட போத்தனூர், வெள்ளலூர், ஏலூர், மதுக்கரை மார்க்கெட், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உணவு வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்க தமிழக வெற்றிக் கழகம் தளபதி ஞானக்கிணங்க உலக பட்டினி தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி சுந்தராபுரத்தில் தக்காளி மார்க்கெட்டில் அன்னதானம் வழங்கிக்கிறோம். இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ டிரைவர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துப்புரவு பணியாளர்கள், லாரி டிரைவர்கள், போலீஸ் அந்த மூட்டை தூக்குறவங்க எல்லாருமே வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க. அந்த வாழ்த்தும் போது இனி நிறையா பண்ணணும்னு ஆசை. அதனால இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா தெற்கு மாவட்டத்தில் ஒரு 50 மேற்பட்ட இடங்களில் இந்த மனதானத்தை பண்ண போகிறோம். 234 தொகுதியிலும் தமிழக வெற்றிகளின் சார்ந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த தளபதி அவர்களுக்கும் மாநில பொறுச்சாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் விக்கி, நான் கோவை தெற்கு மாவட்ட தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கேன். இன்றைக்கி எங்கள் தளபதி அவர்களோட உத்தரவின்படி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின்படியும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு உணவு இல்லாதவர்களுக்கெல்லாம் மதிய ஒரு நேர உணவு சேவை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய பாபு அண்ணன் அவர்களின் ஏற்பாட்டின்படி கோவை சுந்தராபுரம் போத்தனூர் சுந்தராபுரம் தக்காளி மார்க்கெட் பகுதியில் கிட்டத்தட்ட சுமார் 1000 மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது போக வந்து காய்கறி வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, தூய்மை பணியாளர்கள் வந்திருந்தாங்க, உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது எங்களை அறியாமே எங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு திருப்தி எங்களுக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் சொன்னாலும் அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்வோங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த இதே மாதிரி போன வருஷமும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு வந்து கூடுதலான பொறுப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, எங்கள் தலைவர் வந்து தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லி எதிர்காலத்தில் தமிழக அரசியலையே மாற்றக்கூடிய சக்தியாக ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறாரு. வரும் 2026 அப்புறம் இந்த உலக பட்டினி தினத்தை போய் எப்படி நாங்கள் சாப்பாடு போட்டு, அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமோ, எங்கள் தளபதி ஆட்சி வரும்போது அப்படி ஒரு சூழ்நிலையே கட்டாயம் யாருக்கும் இருக்காது, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் தமிழக வெற்றிக் கழகம். அதில் நாங்கள் ஒரு பங்காக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவை தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி, வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 50 மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வந்து இந்த உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் 50,000 மேற்பட்டோர் எங்களோட இந்த உணவு சேவையில் பயன்படுவாங்கங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.